ஆலிவ் டிவைன் ஹீலிங் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் புத்துயிர் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன் கைவிடுவதே இல்லை ஒருபோதும் கைவிடுவதே இல்லை முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமான

அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இப்போது இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத பகுதி எப்ரேயர் ஏழு இருபத்தைந்து மேலும் தமது மூலமாய் தேவண்டத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார் என்கின்ற தலைப்பில் உங்களோடு நான் பேசவுள்ளேன் இந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க வேண்டும் என்கின்ற சிந்தையோடு ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை வணங்கி ஜபிப்போம் நம்முடைய கண்களை மூடி ஆண்டவடைய சன்னிதானத்தில் ஆண்டவரை முற்று முடிய என்னை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி நம் ஜபிப்போமாக எங்களை நேசிக்கின்ற பரலோக பிதாவே ஆண்டவரே இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது எங்களை ரட்சிக்க வல்லவர் நீர் ஒருவர் மாத்திரமே நீர் எப்பொழுதும் உயிரோடு ஆகையாலும் தோத்திருக்கின்ற தகப்பனே முற்றுமுடியை எங்களை நீர் ரட்சித்து வழி நடத்துவீராக நாமத்தில் பிதாவே ஆமேன் என்னை கேட்கின்ற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த உலகத்தில் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர் என்று சொல்ல யாராலும் முடியாது ஒரு தாய் ரட்சிக்கலாம் தகப்பன் காப்பாற்றலாம் சொந்தங்கள் பெந்தங்கள் உற்றார் உறவினர்கள் நேசிக்கின்றவர்கள் நம்மை காப்பாற்றலாம் நம்மிடத்தில் அன்பு கூறலாம் ரட்சிக்கலாம் ஒரு சில காரியங்களில் மட்டுமே முற்றுமுடிய நம்மை ரட்சிக்க முடியாது இந்த உலகத்தில் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர் என்று சொல்லுகிறதற்கு தகுதியுடையவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே மனிதர்களுடைய வாழ்வு கொஞ்சம் காலம் அவனுடைய ஆயுள் நாட்கள் எழுபது வருஷம் பலத்தின் மிகுதியால் எண்பது வருஷமானாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட மனிதனால் எவ்வளவுதான் செய்ய முடியும் எவ்வளவுதான் ரட்சிக்க முடியும் முடியாது எவ்வளவுதான் காப்பாற்ற முடியும் முடியாது அவனுடைய ஆயுள் நாட்கள் காலையிலே தோன்றி மாலையிலே மறைகிற புல்லு கொப்பாய் இருக்கிறது புல்லின் பூ கொப்பாய் இருக்கிறது எனவே இந்த நாளில் நாம் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும் மனிதனை நம்பாமல் உலகத்தின் பராக்கிரமங்களை நம்பாமல் முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவர் என்னோடு இருக்கின்றார் என்கின்ற நம்பிக்கை விசுவாசம் நமக்குள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அதைத்தான் எபிரேயர் ஏழு இருபத்தைந்து சொல்லுகிறது அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார் அவருக்கு ஆதியும் அந்தமும் கிடையாது அவர் அல்பாவும் ஒமேகாவுமானவர் மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் சதா காலமும் உயிரோடு இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே அவர் மறித்து போகவில்லை இன்றைக்கு உயிரோடு இருக்கின்றார் எனவே தான் சொல்லுகிறார் உங்களை நான் முற்று முடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறேன் எந்த காரியத்திலே உங்களை ரட்சிக்க வேண்டும் பாவத்தில் இருந்து ரட்சிப்பு சாபத்தில் என்று ரட்சிப்பு வியாதியின் என்று பயத்து நின்று விடுதலை நோய்களின் என்று விடுதலை கடன் பாரங்களின் என்று விடுதலை வேதனையின் என்று விடுதலை கண்ணீர் என்று விடுதலை என்ன பிரச்சனைகள் இந்த உலகத்தில் ஏற்பட்டாலும் எல்லாவற்றினின்றும் விடுதலை கொடுக்க ரட்சிப்பு கொடுக்க நம் ஆண்டவராக வல்லவராயிருக்கிறார் சர்வ வல்லவர் உலகத்தை சிருஷ்டித்தவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் உங்களையும் என்னையும் கருவிலிருந்தே கண்டவர் தெரிந்து கொண்டவர் உருவாக்கினவர் அவரால் கூடாதது ஒன்றுமில்லை எனவே என்னை கேட்கின்ற அன்பு கர்த்துடைய பிள்ளைகளே இந்த நாளில் அவர் என்னை ரட்சிக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கின்றது நான் சோந்து போயிருக்கின்றேன் நான் தளர்ந்து போயிருக்கின்றேன் தோல்வியுற்றிருக்கின்றேன் என்னை ரட்சிக்க யாரும் இல்லை இருக்கிறார் அவர் உன்னை இன்றைக்கு மட்டுமல்ல கடைசி வரை நித்தியம் வரை ரட்சித்து நித்திய வீட்டில் சேர்க்க வல்லவராயிருக்கிறார் ஹலலூயா ஹலலுயம் மனதிற்குள்ளே தைரியத்தோடு நாம் நன்றி சொல்வோமா அந்த தேவன் நம்மை ரட்சிக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த ரட்சிப்புக்கு இயங்குகின்றோமே இந்த உலகத்தில் நான் ஒரு செய்தியை நான் வாசித்தேன் சுனாமி ஏற்பட்ட போது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தமிழ்நாட்டில் சுனாமி ஏற்பட்ட போது ஒரு பிள்ளையை இரண்டு கைகளிலும் இரண்டு பிள்ளைகளை இரண்டு கைகளிலும் பிடித்துக்கொண்டு ஒரு தாய் அந்த அலையில் அலையின் கொந்தளிப்பில் தத்தளித்து கொண்டு இருக்கிறார்கள் இரண்டு பிள்ளைகளையும் கொண்டு இந்த பெரிய அலையை தாக்கு பிடிக்க முடியவில்லை அதைக் கடந்து செல்ல முடியவில்லை மூத்த பிள்ளையை உதறுகின்றாள் பிள்ளை அழுகின்றது அம்மா என்னை கைவிடாதிருங்கள் என்னை தள்ளிவிடாதிருங்கள் இல்லை என் இளைய பிள்ளையும் நானும் காப்பாற்றப்பட வேண்டுமானால் அந்த பிள்ளையை தள்ளிதான் ஆக வேண்டும் என்று மனதிலே நினைத்திருப்பாள் என்று நினைக்கின்றேன் மூத்த பிள்ளையை உதறிவிட்டு அவள் கடந்து விட்டாள் அவள் தன்னை காப்பாற்றிக் கொண்டாள் ஆனால் சுனாமிக்கு பின்பு மிகவும் வேதனையோடு அந்த மூத்த பிள்ளையை நினைத்து வேதனைப்படுகிறாள் ரட்சிக்க முடியவில்லையே பிள்ளை அழுது அழுது கேட்டதே அம்மா விடாதீர்கள் என்று இந்த உலகத்தின் நிலைமை இதுதான் ஆனால் அந்த பிள்ளையை கர்த்தர் காப்பாற்றினார் இது நடந்த சம்பவம் அங்கே ஒரு மரம் நின்றிருக்கின்றது அந்த மரத்தின் உச்சியிலே அந்த பிள்ளை அலையின் கொந்தளித்து அலை உயரமாக எழும்பிய போது அதில் பிடித்து தொங்கிக் கொண்டு மூன்று நாள் கழித்து உயிரோடு அந்த பிள்ளை பிள்ளை இந்த உலகத்திலே வாழ கிருபை செய்தார் இதில் என்ன நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சோதனைகள் வருகின்ற போது கஷ்டங்கள் வருகின்ற போது ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல தேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த உலகத்தின் தாயும் மறந்து போகலாம் இந்த உலகத்தின் தாயும் தகப்பனும் கைவிடலாம் ஆனால் முடியாமல் இருக்கலாம் கர்த்த நம்மை ரட்சிக்க வல்லவர் அந்த ரட்சிப்பை இந்த நாளிலே நாம் எல்லா காரியத்திலையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் ரோமர் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது கத்தராய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மறித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று இருதயத்திலே விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய் நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் ரட்சிப்புண்டாக வேண்டுமானால் வாயினாலே அறிக்கை பண்ண வேண்டும் இருதயத்திலே விசுவாசிக்க வேண்டும் என கேட்கின்றதான அன்பு கர்த்துடைய பிள்ளைகளை அன்பு சகோதரனே சகோதரியே இரண்டே இரண்டு காரியங்கள்தான் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தேவன் அவரை மறித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார் என்று விசுவாசிக்க வேண்டும் இரண்டாவதாக அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை அறிக்கை செய்ய வேண்டும் ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தர் செய்ய வல்லவர் என்பதை நீங்கள் விசுவாசித்து அறிக்கை செய்ய வேண்டும் ஒன்று விசுவாசிப்பது இரண்டாவது அறிக்கை செய்வது இருதயத்தின் நினைவுதான் வாய் பேசும் என்பார்கள் ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் மைண்ட் மனதில் நாம் என்ன நினைக்கின்றோமோ அதைத்தான் முகம் பிரதிபலிக்கும் என் அன்பு கர்த்துடைய பிள்ளைகளை இன்றைக்கு நாம் அநேக சூழல்களிலே நம்முடைய முகம் துக்க முகமாயிருக்கிறது அநேக சூழல்களிலே நாம் உருமிருக்கின்றோம் வேதனையான பேச்சுக்களை நாம் பேசுகின்றோம் ஆனால் கர்த்த ரட்சிக்க வல்லவர் என்பதையும் அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார் என்பதையும் நீங்கள் அறிந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் ஹலலூயா ரட்சிப்பு அதுதான் ரட்சிப்பு நான் ரட்சிக்கப்பட்டேன் என்பது அல்ல மூன்று காலத்திற்கு உரியதுதான் ரட்சிப்பு முடிவு வரியந்தம் நிலை நிற்பவனை ரட்சிக்கப்படுவான் சூழல்கள் மாறி போகின்ற போது ரட்சிக்கப்பட்டு படுகிறீர்களா ஆண்டவனுடைய சமூகத்தை விட்டு அகண்டு போய் ரட்சிப்பை இழந்து போகின்றீர்களா சூழல்கள் மாறி போகலாம் ஆனால் ரட்சகர் மாறுவதில்லை அவர் மறித்து போவதில்லை உங்கள் வாழ்க்கையின் சூழல்களிலே நீங்கள் சொல்லிக் கொள்ள வேண்டியது எப்பொழுதும் என்னேசு உயிரோடு இருக்கிறார் நாட் ஒலி ஆன் ஈஸ்டர் ஈஸ்டர் சண்டேல மட்டுமல்ல உயிர்த்தெழுதலின் நாளை கொண்டாடுவது மட்டுமல்ல அந்த நாளில் மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் இயேசு உயிரோடு இருக்கிறார் அந்த அறிக்கையின் வாழ்க்கை நம்மில் இருக்குமென்றால் எந்த காரியமானாலும் ரட்சிப்பு உங்களுக்குரியது விடுதலை என்பது உங்களுக்குரியது மீனிங் என்றால் மீனிங் அர்த்தம் என்ன விடுதலை தான் இந்த விடுதலை அவரிடத்தில் தான் இருக்கின்றது அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள அறிக்கை விசுவாசித்து நாம் அறிக்கை செய்ய கற்றுக்கொள்வோம் வேதத்தில் பார்க்கின்ற போது பக்தர்கள் அதைத்தான் செய்தார்கள் தாவிதை பாருங்கள் ஹி தனக்குள்ளே கன்ஃபஸ் பண்ணுகிறார் டிக்ளேர் சங்கீதம் இருபத்தி ஏழு ஒன்றில் சொல்லுகிறார் கர்த்தரன் வெளிச்சமும் என் மாணவர் யாருக்கு பயப்படுவேன் கர்த்தரன் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன் என் சத்துக்களும் என் பகமா பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பற்றிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுவார்கள் பொல்லாப்பு தொடாது என்கின்ற நம்பிக்கை அவனுக்கு இருக்கிறது காரணம் என்ன என் வெளிச்சமாய் என்னோடு கூட இருக்கிறார் அவர் உயிரோடு இருக்கிறார் அவர் எப்பொழுது வல்லவர் என்று அவன் அறிக்கை செய்கின்றான் தாவிதிய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை யோசித்து பாருங்கள் பத்தொன்பதாம் வயதிலே அபிஷேகம் எனப்படுகிறான் பதினைந்து வருடங்கள் சூழல்கள் மாற்றப்படுகின்றது பதினைந்து வருடத்திற்கு பின்புதான் ராஜ அரண்மனையிலே அரியணையில் அமருகி அமரக்கூடிய சூழலை கத்தர் ஒருக்கின்றார் ராஜாவாய் மாற்றப்படுகின்றார் அபிஷேகம் பண்ணப்பட்ட பின் கடந்து போன அனுபவங்கள் எல்லாம் வேதனையின் பாதைகள் மிகவும் துயரத்தின் பாதைகள் அதைத்தான் சொல்லுவார் சங்கீத நூற்றி முப்பத்தி ஒன்பது எட்டிலே நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர் நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர் அவர் எப்போது உயிருள்ளவராயிருக்கிறார் நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயுமது கரமனை பிடிக்கும் உமது கரமனை நடத்தும் உமது வலது கரம் என்னை பிடிக்கும் என்று சொல்லுகிறார் அவருடைய கை நடத்தும் என்று அறிக்கை பண்ணுகிறார் நான் எங்கு சென்னாலும் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் நீர் உயிருள்ளவராயிருக்கிறீர் என்னை ஆத்துமாவே வியாதி படுக்கையிலே நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம் துயரத்தின் போதையில் நீங்கள் கடந்து கொண்டிருக்கலாம் வேதனையோடு இருக்க வேண்டிய தேவையில்லை இவையெல்லாம் கர்த்தரை அறியாமல் வரவில்லை ஒன்று மட்டும் நீங்கள் உங்கள் மனதில் நினைக்க வேண்டியது கர்த்தர் உயிரோடு இருக்கிறார் அவர் எப்பொழுது உயிரோடு இருக்கிறார் எப்போதும் உயிரோடு இருக்கிறவர் அவர் மாத்திரமே அந்த விசுவாசம் மனதிற்குள்ள இருக்கின்ற போது அறிக்கை செய்யுங்கள் அங்கேயும் கையெண்ணை நடத்தும் வழக்கு கரம் என்னை பிடிக்கும் என்று சொல்லுங்கள் இந்த துயரத்தின் நேரத்திலும் என் வியாதியின் என்று நான் விடுதலை ஆவேன் நான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவேன் என் துயரங்கள் போகும் என் கடன்களில் என்று விடுதலை ஆவேன் என் கட்டுகள் அகண்டு போகும் என் சத்துருக்களின் மேல் நான் ஜெயம் கொள்ளுவேன் காரணம் என்ன தெரியுமா எப்பொழுதும் என் தேவன் என்னோடு இருக்கிறார் எவ்வளவு சூழ்நிலைகள் மாறின போதிலும் சங்கீதம் இருபத்தி மூன்று ஒன்றில் சொல்லுகிறார் கர்த்தர் என் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் அறிக்கை தான் அவர் அறிக்கை பண்ணுகிறார் தன்னை தானே தனக்குள்ளேயே அறிக்கை பண்ணுகிறார் விசுவாசம் இல்லாமல் இந்த அறிக்கை வராது கேட்கிற அன்பு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து செல்கிற பாதை எல்லாமே மகிழ்ச்சியானது என்று சொல்ல முடியாது பலவிதமான சூழல்களிலே கடந்து வருகின்ற போதும் ஒன்றை மாத்திரம் நினைக்க வேண்டும் ஐ எம் நாட் நான் தனியாக இல்லை என்னோடு கூட ஒருவர் இருக்கின்றார் அவர் உயிருள்ளவராய் இருக்கின்றார் அவர் என்னை நடத்துவார் எனக்கு விடுதலை கொடுப்பார் அவருடைய வாக்கு தத்துவம் என்ன முட்டு முடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறேன் என்பது அப்படியானால் உங்களையும் என்னையும் அவர் ரட்சிக்க மாட்டாரா தாவிதை ரட்சிக்கவில்லையா எல்லா கோரமான பாதையில் என்றும் ரட்சிக்கவில்லையா அபிஷேகம் படி அவர் நடத்தவில்லையா அவரை அரிய அரியணையிலே தூக்கி வைக்கவில்லை நிச்சயமாய் அதை செய்தார் தூக்கி குப்பையில் மேன்மையான நிலைக்கு கொண்டு வந்தார் இது எப்படி விசுவாசம் அறிக்கை சூழல்கள் மாறி போகும் சூழல்களை பாராதீங்கள் வேத வார்த்தையை உங்கள் வாழ்க்கையிலே அனுதினமும் உங்கள் உங்களுக்குள்ளே உட்கொண்டு அதை அனுபவமாக்கிக் கொள்ளுங்கள் கர்த்தர் உயிரோடு இருக்கிறார் என்று விசுவாசித்து அறிக்கை செய்யுங்கள் சங்கீதம் தொண்டிட்டு ஒன்றில் என்ன சொல்கிறார் நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் கர்த்தர் மீது நம்பிக்கையாயிருந்த மனுஷனை ஆண்டவர் சொல்லுகிறார் நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் உண்டு சிங்கத்தின் நீ நடக்கலாம் நோய்கள் வரலாம் என்ன ஏற்பட்டாலும் கர்த்தர் உயிரோடு இருக்கிறார் என்பது தாவிக்கு நன்றாய் தெரியும் விசுவாச அறிக்கை செய்கின்றார் அதனால் ஆண்டவருடைய வார்த்தை என தெரியுமா நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன் உங்களோடு தான் ஆண்டவர் பேசுகிறார் கலங்கி கொண்டிருக்கின்ற ஆத்துமாவே எனக்கும் ஒரு விடுதலை உண்டா நீடித்த ஆயுள் உண்டா என்னுடைய ஆயுள் குறுகி போனதா நான் இனி வாழ முடியாதா என்று நினைக்கின்ற போது கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகின்றது என்ன தெரியுமா உனக்கு நீடித்த ஆயுள் உண்டு எசைக்காவின் ஆயுளை நீட்டுற தேவன் இன்றைக்கும் உயிருள்ளவராயிருக்கிறார் உன்னையும் ஆசீர்வதிக்க உன் வாழ்க்கையும் நீடித்ததாய் மாற்று திருப்தியாக்கு ரட்சிப்பை உனக்கு கொடுக்க இயேசு போதுமானவர் பயங்கரமான குழியில் உலையான சேற்றிலிருந்து தூக்கி எடுக்க இயேசு உயிருள்ளவராயிருக்கிறார் அவர் ரட்சிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார் நன்மையும் என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கர்த்துடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் எவ்வளவு அழகான அறிக்கை பாருங்கள் விசுவாச அறிக்கை கிறிஸ்தவ வாழ்க்கையிலே என்று சொல்லுகிறோம் ஆனால் விசுவாச அறிக்கை கிடையாது விசுவாச அறிக்கை உங்கள் வாழ்க்கையில இருக்கும் என்றால் இதுவல்ல உங்களுடைய வாழ்க்கை உயிரோடு சாதாரணமானவர் அல்ல என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் விசுவாசிக்கிறது இன்னார் என்பதை நீங்கள் அறிந்திருந்தால் நிச்சயமாய் உங்கள் சூழல்கள் எதுவாயிருப்பினும் அவற்றின் என்று போதுவானவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அவர் இயற்பியலை வென்றவர் அவர் பரத்திற்கு புவியீர்ப்பு விசையை தோற்கடித்து பரத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் அவருடைய வல்லமை ஏண்டி பாருங்கள் இயற்பியலை மாற்றினார் வேதிவினை நடக்காமல் வேதி பொருட்களின் கிரியை நடக்காமல் திராட்சரசம் உண்டாவதில்லை வேதியலை முறியடித்து வேதியலை வென்ற தேவன் தான் நம்முடைய தேவன் வியாதியஸ்தர்களை குணமாக்கி குணமாக்கி மருத்துவத்தை வந்தவர் நம்முடைய தேவன் வரலாற்றிலே அவர் சொல்லி அவரை குறித்து சொன்னால் அவர் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறார் கருத்தரிக்காமல் பரிசு தாவியினால் உற்பவிக்கப்பட்டு உயிரியலை வென்றவர்தான் நம்முடைய கிறிஸ்து எந்த சயின்ஸும் அவருக்கு முன்னே நிற்க முடியாது எந்த எந்த விஞ்ஞானமும் வரலாறும் அவருக்கு முன்னே நிற்க முடியாது அவர்தான் உங்களோடு சொல்லுகிறார் நான் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் முட்டும் முடிய ரட்சிக்கவல் இருக்கிறேன் செய்ய வேண்டியது இரண்டே இரண்டு காரியங்கள் ஒன்று நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை உங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் விசுவாசியுங்கள் மனதிலே விசுவாசியுங்கள் வாயினால் அறிக்கை பண்ணுங்கள் எந்த காரியத்தில் உங்களுக்கு வெற்றி தேவை அந்த உயிரோடு இருக்கிறார் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் இந்த காரியத்தில் எனக்கு வெற்றி கொடுப்பார் என்று சொல்லி சொல்லி பாருங்கள் உங்கள் கவலைகளை மறந்து விடுங்கள் புலபுவதை மறந்து விடுங்கள் வீண் சிந்தனைகளை மறந்து விடுங்கள் அவைகளினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை நாம் ஆண்டவரை மாத்திரம் நாம் சிந்தித்துக் கொண்டு விசுவாசித்துக் கொண்டு நம்மோடு கூட இருக்கிறவர் யார் என்று அறிக்கை செய்து கொண்டிருந்தால் நம்மோடு கூட இருக்கிறவர் அசாதாரணமானவர் என்பதை அவர் வெளிப்படுத்துவார் உங்கள் வாழ்க்கையிலே வெற்றியை இருக்கிறார் சங்கீதம் ஐம்பத்தி ஆறு ஒன்பதில் சங்கீதக்கார தாவிது சொல்கிறார் கர்த்தரன் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நான் அறிவேன் இந்த உலகத்தை உண்டாக்கினவர் உங்களையும் என்னையும் உண்டாக்கினவர் நம்மோடு உயிருள்ளவராக இருக்கின்ற போது அதை நாம் அறிந்து விட்டாமென்றால் வை ட் யூ ஒரி வொய் ட்யூ ஒரி ஏன் நமக்கு இந்த சாட்னஸ் ஏன் நமக்கு இந்த கவலை ஏன் நமக்கு இந்த புலம்பல் ஏன் நமக்கு இந்த துக்கம் சூழல்களை மாற்றுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார் ஹலலூயா ஹலலூயா ஒன்று குறிந்தியர் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் சொல்லுகிறது விசுவாசம் என்பது மனுஷ ஞானத்திலல்ல அது தேவ பலத்தில் ஆயிருக்கிறது உன்னுடைய பலத்தினால் ஒரு சுகத்தைப் பெற உன்னுடைய பலத்தினால் துன்பத்தில் நின்று விடுதலையாக உன்னுடைய பலத்தினால் கடன்களில் நின்று மீட்ட மீட்டு மேலே வர உன்னுடைய பலத்தினால் தொழில் விருத்தி அடைய செய்வது அல்ல விசுவாசம் அது ஆண்டவர் உனக்கு கொடுத்த பலத்தினால் நீ செய்கிறது ஆனால் அதற்கு மேலாய் நீ கடந்து செல்லுகின்ற பாதையிலே விசுவாசிக்கின்றாயே தேவ பலத்தை நாடுகின்றாயே அதுதான் விசுவாசம் எப்போது முடியாது என்று சொல்லி தேவபலத்தை சார்ந்து கொள்கின்றாயோ அதுதான் விசுவாசம் உன்னுடைய பலத்தில் கர்த்தர் என்று சொல்லலாம் ஆனால் விசுவாசம் உன்னால் செய்ய முடியாததை உன் வாழ்க்கையில் ஒருவர் செய்வார் என்றால் அதுதான் தேவபலனாயிருக்கிறது அதுதான் விசுவாசமாயிருக்கிறது அந்த தேவபலன் உங்கள் வாழ்க்கையில கிரிய செய்ய வேண்டுமானால் விசுவாசித்து மனதில் வைத்திருப்பது மட்டுமல்ல வாயிலே நீ இருக்க வேண்டும் வாயினால் அறிக்கைப்பட வேண்டும் அப்படி சொல்லு இந்த இன்னைக்கு உலகத்திலே சைக்காலஜிஸ்ட் சொல்லும் போது சொல்லுகிறார்கள் எந்த ஒரு காரியத்தையும் மனதிலே நீங்கள் மிகவும் விருப்பத்தோடு மிகவும் தேவை என்ற விருப்பத்தோடும் நம்பிக்கையோடும் எதிர்பார்ப்போடும் நீங்கள் ஒன்றை நினைத்து 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 அறிக்கை செய்வீர்கள் என்றால் இட் வில் பி மெட்டீரியலைஸ்ட் எனி திங் யூ திங் வித் லவ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் இட் பி materialized. அப்படி உலக மனுஷன் சொல்லுகின்ற போது கர்த்தர் மூலக மனுஷனுக்கே தெரிகிறது ஆண்டவர் சொல்லுகிறார் எதையானாலும் எப்படி வாய்க்கும் அப்படி நீ நினைப்பது என்று நினைத்து நினைத்துப்பார் அறிக்கை செய்துவார் முட்டு முடிய உன்னை அவர் ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார் இன்றைக்கு நம் வாழ்க்கையை ஒன்று சிந்தித்து பார்ப்போம் ஒருமுறை டிஎல் மூடி என்கின்றவர் அவர் மிக பெரிய போதகர் உலகமறிந்த போதகர் அவருடைய வாழ்க்கையிலும் ஒரு புயல் அடித்த போது மிகவும் வேதனையோடு கூட அவர் உட்கார்ந்திருந்தார் அவரால் எதையும் செய்ய முடியவில்லை கலங்கி கொண்டிருக்கின்றார் அவருடைய மனைவி வந்து ஆறுதல் சொல்லுகிறார்கள் எம்மா மூடி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நல்ல முறையில் சொல்லி பார்த்தார்கள் இவர் கேட்கவில்லை துக்கத்தினின்றி மீளவில்லை ஆண்டவரை அறிந்த போதகர் நல்ல பிரசித்தி பெற்றவர் இந்த மனைவி என்ன செய்தார்கள் தெரியுமா ஒரு கருப்பு ஆடையை ஊடுத்தி அவருக்கு முன்னாக வந்து நின்றார்கள் இவர் கேட்கின்றார் ஏன் நீ இப்படி நிற்கின்றாய் கருப்பு ஆடை அணிந்து துக்க வஸ்திரம் தரித்து நீ ஏன் நிற்கிறாய் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா என் அப்பா மறித்து போய்விட்டார் எனவே நான் இப்படி நிற்கின்றேன் அப்போதுதான் டிஎல் மூடி உணர்வடைந்தார் என் அப்பா மறித்து போகவில்லை அவரை உணர்வடைய செய்யும்படியாய் அவருடைய மனைவி இந்த வேடத்தை தரித்தார்கள் அவர் இப்போது உணர்ந்து கொண்டார் ஏன் நீங்கள் துக்கமாயிருக்கிறீர்கள் ஆண்டவர் மறைத்து போகவில்லை உடனே எழும்புகின்றார் தண்டைய கடமைகளை செய்கிறார் ஏசு எப்பொழுது உயிரோடு இருக்கிறார் இந்த சூழ்நிலையை மாற்றுகிறதற்கு அவர் போதுமானவர் என்று தொடர்ந்து எழும்பி பிரகாசிக்க ஆரம்பித்தார் கர்த்துடைய கிருபை அவரோடு இருந்தது என்னை கேட்கின்ற அன்பு ஆத்துமாவே உண்டைய வாழ்க்கையிலே நீ கடந்து வருகின்ற பாதையிலே சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கின்றாயா மனம் சலித்துப்பானவனாயிருக்கின்றாயா வாழ்க்கையில வெறுத்துப்பானவனாயிருக்கின்றாயாப்பை என்றால் அனுதிடம் விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்கள் அந்த சூழலின் மத்தியில்லை நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டியது கத்தரனோடு இருக்கிறார் இந்த பிரச்சனையை மாற்றி தருவார் என் ஆண்டவரனோடு இருக்கிறார் இந்த பிரச்சனை நின்று எனக்கு விடுதலை தருவார் அறிக்கை பண்ணுங்கள் கர்த்தரால் உங்களுக்கு ஜெயம் உண்டாகும் அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர் மரணமே உன் கூறங்கே பாதாளமே உன் ஜெயமங்கே என்று கேட்டு மரணத்தை வென்றவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஹலெலூயா ஹலெலூயா இன்றைக்கும் நீங்கள் ஜெயம் வாழ்ந்து எப்போதும் உயிருள்ளவர் உங்களை முட்டும் முடிய ரட்சிக்க வல்லவர் என்பதை விசுவாசித்து அறிக்கை செய்து முன்னேறி வாழ நாம் ஒவ்வொரு நாளும் தீர்மானம் எடுப்போம் வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்வோம் முடிவு நாம் ரட்சிக்கப்ப நின்று ரட்சிக்கப்பட வேண்டுமென்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நம்முடைய அடிகளை எடுத்து வைக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஹலலூயா என கேட்கின்ற அருமையான கர்த்துடைய பிள்ளைகளே இன்றைக்கு நீங்கள் என்ன நிலைமையில் இருந்தாலும் உங்களோடு நான் ஒன்று கேட்கின்றேன் எப்பொழுதும் இயேசு உயிரோடு இருக்கிறார் அவர் என்னை எல்லா சூழலிலையும் ரட்சித்துக் கொண்டிருக்கிறார் என்கின்ற நம்பிக்கையோடு செல்லுகின்றீர்களா அப்படி செல்லுகிறீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கின்றது அப்படிப்பட்ட ஆத்துமாவை நாம் கண்டு கொள்ள முடியும் அந்த ரட்சிப்பின் பாதைகளை நடக்கின்றவர்களை கண்டுகொள்ள முடியும் அதைத்தான் சகரியா பனிரெண்டாம் அதிகாரம் அதனுடைய நான்காம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகின்றது கர்த்தர் யூதாவின் கூடாரங்களை முதல் முதல் சகரியா கர்த்தர் யூதாவின் கூடாரங்களை முதல் முதல் நீ யூதா கோத்திரத்துக்குரியவள் நம்முடைய ராஜா யூதா கோத்திரத்து சிங்கமானவர் அவர் ரட்சிக்கிறவர் அவர் ரட்சகராய் இந்த உலகத்தில் தோன்றினார் நாம் அவருடைய சந்ததியாய் முன்னே அந்தகாரத்தில் இருந்தோம் இப்பொழுது ஆச்சரியமான ஆச்சரிய அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாய் தெரிந்தெடுக்கப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆச்சாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜனமாயும் அவருக்கு சொந்தமான ஜாதியாயும் நாம் இருக்கிறோம் இன்றைக்கு அவர் உங்களை ரட்சித்து இருக்கிறார் என்றால் சாதாரணமாக எண்ணாதீங்கள் உங்கள் சூழல்கள் எதுவாக இருக்கலாம் உங்களுடைய அறிக்கை என்னவா இருக்க வேண்டும் தெரியுமா நான் யூதா கோத்திரத்து சிங்கத்தின் மகள் ஹலலூயா யூதா கோத்திரத்து சிங்கத்தின் மகனாயிருக்கின்றேன் அவர் என்னை ரட்சிப்பார் ஹலலூயா ஹலலூயா அவர் ரட்சிக்கிறவர் அந்த கோத்திரத்துக்குட்பட்டவர்கள் பரிசுத்த இருக்கிறோம் ஆசாரிய கூட்டம் என்பதை மறந்து போகக்கூடாது அவருக்கு சொந்தமான ஜனம் என்பதை மறந்து போகக்கூடாது இன்றைக்கு ரட்சிப்பு என்றால் தெரியவில்லை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் ரட்சிக்கப்பட்டேன் அதோடு முடிந்து போகிறது நோ ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பு தொடர்ந்து கொண்டிருக்கிறது இதுதான் உன் வாழ்க்கையிலே நீ என்ன காரியத்தை ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிறாய் வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் யூ ஃபேஸ் எந்த பிரச்சனையாலும் தெர் இஸ் அ ரெமெடியல் சொல்யூஷன் ஃப்ரம் மை அல் மை டி காட் என்னுடைய ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு சொல்யூஷன் உண்டு அவர் ரட்சிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார் அப்படி நாம் ரட்சிக்க வல்லவராய் இருக்கிற தேவனுக்கு தேவனுக்குரிய இருக்கின்ற போது நமக்குள் காணப்படுகிற ஒரு அடையாளத்தை நான் சொல்லுகின்றேன் சங்கீதம் நூற்றி பதினெட்டு ஐந்தாம் வசனம் அதனுடைய பதினைந்தாம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது நீதிமானின் கூடாரங்களில் பின் கம்பீர சத்தம் உண்டு கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் ஹலலூயா என்னை கேட்கின்ற அருமையான ஆத்துமாவே எஸ் என்னைக்கும் உன் வாழ்க்கையில உயிரோடு இருக்கிறாரா அதை நீ நம்புகின்றாயா அதை நீ விசுவாசிக்கின்றாயா அங்கே நம் நீ விசுவாசிக்கின்றாய் என்றால் உன்னுடைய வீட்டில் சண்டையின் சத்தம் அல்ல உன்னுடைய வீட்டில் துயரத்தின் சத்தம் அல்ல உன்னுடைய வீட்டில் அழுகையின் சத்தம் அல்ல உன்னுடைய வீட்டில் புலம்பலின் சத்தம் அல்ல உன்னுடைய வீட்டில் சோகத்தின் சின்னம் அல்ல அந்த கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு இதுதான் அடையாளம் வேதம் என்ன சொல்லுகிறது நீங்கள் தேசத்திலே அற்புதமாகவும் அடையாளமாகவும் இருப்பீர்கள் யார் அவருக்கு சொந்தமான ஜனங்கள் இன்னைக்கு நாம் பேசிக்கொள்கிறோம் நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் அவர் என்னை ரட்சித்தார் ஆனால் இருக்கின்றோமா அடையாளமாய் இருக்க வேண்டுமானால் இதைத்தான் நான் முன்னே சொன்னது போல விசுவாசியுங்கள் அறிக்கை செய்யுங்கள் வெற்றியை பெற்று வாழுங்கள் உங்கள் வீட்டிலே இருக்கிறது ரட்சி கம்பீர சத்தம்

பரிசு தாவியானவரால் ஏசு அவளுக்குள்ளே வந்தாரோ அவர் உயிருள்ளவராய் கடந்து வந்தாரோ அதை அறிந்து கொண்ட மரியாள் சொல்லுகிறாள் என் ஆவி என் ரட்சகரில் களி கூறுகிறது இது முதல் எல்லா சந்ததியும் என்னை பாக்கியவது என்பார்கள் எவ்வளவு அழகான விசுவாச அறிக்கையை பாருங்கள் விசுவாச அறிக்கை பகருகின்றாள் அவளுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாயிற்று ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே அன்னாள் என்கிற ஒரு சகோதரி சகோதரிய கூடாரத்திலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகிறது அவளுடைய வாழ்க்கையிலும் ஒரு துயரம் இருந்தது என்கிற ஒரு துயரம் வேதனையாய் கொடுமைப்படுத்தப்பட்ட கண்ணீரோடும் சென்ற நிலைமையிலே ஆண்டவர் அவளுக்கு அற்புதமாய் ஒரு குழந்தையை கொடுக்கின்றார் அப்பொழுது அவள் சொல்லுகின்றார் என் இருதயம் எனக்குள் கூறுகிறது என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது என் வாய் மேல் திறந்திருக்கிறது அவருடைய கட்சிப்பினால் நான் கர்த்தருக்குள் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லுகிறாள் கர்த்தருக்குள் சந்தோஷப்படுகிறேன் அந்நாளின் வீட்டில் இப்பொழுது துயரத்தின் சத்தம் அல்ல கர்த்தர் உயிரோடு இருக்கிறவர் என்று கவல் கண்டு கொண்டாளோ அன்றில் அவளுடைய வீட்டில் உண்டானது கம்பீர சத்தம் மரியாளுடைய வீட்டிலே இயேசுவின் தாயாகிய மரியாளுடைய கூடாரத்திலே உண்டானது கம்பீர சத்தம் கேட்கின்ற அருமையான கருத்துடைய பிள்ளைகளே நம்முடைய வீட்டில் என்ன சத்தம் உண்டாகின்றது ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டா அந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாக வேண்டுமானால் ஒவ்வொரு நாளும் நம் ஆண்டபடிய சன்னிதானத்திலே நாம் நம்பின தேவன் நம்மை நடத்த வல்லமை உள்ளவர் என்பதை நாம் அறிந்து வாழ கற்றுக்கொள்வோம் ஹலலூயா ஹலலூயா நம்மை இரட்சித்த தேவன் இன்று வரைக்கும் காத்து வழிநடத்துகிற தேவன் நம்மை அடையாளமாய் வைக்க விரும்புகிறார் அவர் வேதத்தில் என்ன சொன்னாரோ நான் முற்றுமுடிய உங்களை இரட்சிக்க இருக்கிறேன் காரணம் என்ன எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராக எனவே என்ன கேட்கின்றதான அன்பு சகோதரனே சகோதரியே இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்வது இந்த இரண்டு வார்த்தைகளையும் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள் என் இயேசு எப்பொழுதும் உயிருள்ளவராயிருக்கிறார் ஹி ஆல்வேஸ் லீவ்ஸ் எவர் எப்போது உயிருள்ளவராயிருக்கிறார் இரண்டாவதாக அவர் உயிருள்ளவராயிருக்கிறார் என்று விசுவாசித்தால் அடுத்த அறிக்கை என்ன தெரியுமா முற்றுமுடிய என்னை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார் வாட் எவர் மே பி தி சிச்சுவேஷன் எந்த சூழலானாலும் இந்த இரண்டு காரியங்களையும் நீங்கள் உங்களுடைய மரணம் வரைக்கும் கடைப்பிடிப்பீர்கள் என்றால் நிச்சயமாய் ரட்சிக்கப்படுவீர்கள் நீங்கள் ரட்சிக்கப்படுகிறது மட்டுமல்ல இந்த உலகத்திலேயும் கர்த்தருக்கு அடையாளமாய் தேசத்திலே அற்புதமாய் அடையாளமாய் கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு உங்களையும் என்னையும் கத்த சாட்சியாக நிறுத்த விரும்புகிறார் மரியாள் சாட்சி இன்றைக்கு நாமும் அவருக்கு சாட்சிகளாய் விளங்கத்தக்கதாக அடையாளமாய் விளங்கத்தக்கதாக இந்த விசுவாச அறிக்கையை செய்து எல்லா காரியங்களிலேயும் இந்த அற்புதமானவர் அதிசயமானவர் நித்திய பிதா சமாதான பிரபு வல்லமையுள்ள அவர் தேவன் என் வாழ்க்கைக்கு போதுமானவர் அவர் எல்லா காரியத்திலையும் என்னை நடத்துவார் உயிரோடு இருக்கிறார் என்று உங்களுக்கு உங்களால் முடியாத சூழல்களிலேயும் அங்க நம் அறிக்கை செய்து விசுவாசத்தோடு எப்படி சங்கீதக்கார சங்கீதத்திலே சொல்லி இருக்கிறது போல கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கிக் கொண்டிருக்கிறேன் அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்ற அறிக்கையோடு முன்னேறி செல்லுங்கள் அவரை உயிருள்ளவராய் தேசத்திற்கு காட்டுங்கள் அடையாளமாய் மாறுங்கள் அற்புதமாய் மாறுங்கள் கர்த்த நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக தேசத்திலே அற்புதங்களாய் அடையாளங்களாய் மாற்றும்படியாய் அவர் மீது விசுவாசமும் நம்பிக்கையும் வைத்து விசுவாச அறிக்கை செய்வோம் கர்த்தருக்கு சாட்சிகளாய் வாழ்வோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமே